வந்து டிவிஎஸ் மேக்ஸ் ஹண்ட்ரட் வந்து சிசி வந்து ஓட்டுறதே வந்து இந்த வண்டி எடுத்து ஓட்டுறதே வந்து சவுண்டுக்காக தான். அதாவது டூ ஸ்ட்ரோக் இருக்கிறீங்கன்னா மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இன்ஜின் மட்டும் பாருங்க மைலேஜ் வந்து உங்களுக்கு எவ்வளோ தருவாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம எந்த வண்டி வந்து ரிவ்யூ பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிவிஎஸ் மேக்ஸ் ஹண்ட்ரட் வந்து சிசி வந்து இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1995 ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமான பீக் லெவல்ல இருந்த வண்டி தான் வந்து நம்ம வந்து ரிவ்யூ நம்ம சேனலுக்கு வந்து போட போறோம். ஸோ இந்த வண்டியில வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இதுல பிளஸ் அண்ட் மைனஸ் கேட்டு நம்ம யாரும் வந்து புது வண்டி எடுக்க போறது கிடையாது. ஸோ வந்து ஓல்டு மாடல்ல வந்து வந்து புது பசங்க அதாவது வந்து இது வந்து 1995 அந்த பையன் வந்து எடுத்த பையன் வந்து அப்போ பிறந்திருப்பான்னா கூட தெரியாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பையனுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டா வந்து வண்டி எடுத்து ஓடிட்டு இருக்கான். ஸோ வந்து அவங்க கிட்ட வந்து ஸோ இது வந்து ஏன் எடுத்தீங்க ஸோ வந்து வந்து இதில் அப்கமிங்ல வந்து புதுசாக வந்து எடுக்கிறவங்க சாரி செகண்ட்ஸ் யாராவது எடுக்கிறவங்களுக்கு ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட் இருக்கும் அதாவது வந்து என்ன இந்த வண்டியை பற்றி எப்படி எப்படி பார்த்து வாங்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர்கிட்ட வந்து ஃபுல்லாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அந்த தம்பி கிட்ட. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா 100 சிசியில் வருது 1995 வந்து இந்த வண்டி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 ஓனர் கண்டிஷனில் வண்டி இருக்கு. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லுக் அண்ட் லைக் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஏழுமலை படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அர்ஜுன் வந்து இந்த வண்டி தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த வண்டி இந்த வண்டி கிடையாது. ஸோ வந்து ஒரு வந்து அந்த மாடலில் வந்து இந்த வண்டி யூஸ் பண்ணுவார். ஸோ வந்து டிவிஎஸ் மேக்ஸ் ஹண்ட்ரட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அப்டேட் வெர்ஷனில் வந்து வந்து எந்த மாடலும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண கிடையாது. இந்த வந்து டோட்டலாக வந்து இந்த வண்டி வந்து குளி தோண்டி புதைச்சிட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு ரிவ்யூக்காக எடுத்து நம்ம சேனலில் ஒரு ப்ரைட் அந்த மாதிரி வந்து இந்த சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ வந்து வண்டியில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து லுக் வந்து வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ வந்து பிக்கப் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக இருக்குது. ஏன்னா வந்து இந்த மாதிரி வந்து வண்டி பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஓல்டு வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிக்கப் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மழுகாடு வைக்கிறாங்க பார்த்தீங்களா. சாரி மழுகாடாக என்ன இலவும் தெரியல எனக்கு வந்து இது வந்து மறந்துருச்சு. ஸோ வந்து இந்த ராட் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்பவே எனக்கு பிடிக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது வந்து பொருள் கூட வச்சுக்கலாம் இதில். ஏன்னா வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த காலத்தில் வந்து வண்டியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில பேர் வந்து ஏதாவது நைட்டு வேலைக்கு போகிறவங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து மோஸ்ட்லி வந்து பொருள் வச்சுக்குவாங்க. வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ பிக்கப் வைஸ் நல்லாயிருக்கும். பையன் கொஞ்சம் தம்பி வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணியெல்லாம் வண்டி கொஞ்சம் வச்சிருக்காருப்பில். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சைலன்சர் சவுண்ட்ஸ்லாம் இன்னும் பயங்கரமாகவே இருக்கும். உங்களை வந்து லைவாக வந்து காட்ட போகிறேன். ஸோ வந்து சீட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு கட் சீட் சின்ன வந்து கட் சீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த காலத்து ஓல்டு மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சைக்கிள்ஸில் வந்து கேரி பண்ணுற மாதிரி. ஸோ வந்து வந்து பார்த்திங்கன்னா 1995 வந்த வண்டி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேரி ஆகிற மாதிரி. ஸோ எல்லாமே எல்லா அந்த சைக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரி ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி கேரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகேட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓல்டு ஸ்டைல். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட்ல மட்டும் ஒரு இந்த மாடிஃபிகேஷனில் வந்து ஸோ இந்த இந்த ஷேப்பில் வரும். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இதோட ஹெட்லாம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். ஸோ நார்மல் வண்டி பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து அப்டேட் வெர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கர்வ் ஷேப்பில் வந்துருக்கும். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ராவல் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த வி ஷேப்பில் மாதிரி வச்சு வண்டி ஓட்டினோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைட்டே இல்லாத இடத்துல பயங்கரமாக இருக்கும். ஆனால் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்து எல்லா இடத்துலையும் போனீங்கன்னா வந்து டார்க்காக தெரியும். ஏன்னா இந்த ரவுண்ட் சர்க்கிளில் வந்து இருக்கிறது அவ்வளோ பவர் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மற்றபடி இந்த வண்டியில் செல்ஃப் கிடையாது. ஸோ வந்து வேறு என்ன வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிக்கரில் தான் யூஸ் பண்ணியாகணும். சைலன்சர் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. மர்கார்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெடி பண்ணி பக்காவான கண்டிஷனில் வச்சுருக்காங்க. ஸோ வந்து அந்த தம்பிகிட்ட வந்து ஏன் இந்த வண்டி சூஸ் பண்ணாப்பில் ஸோ வந்து என்னென்ன அவர்கிட்ட வந்து வந்து எந்த கெத்துக்காக எடுத்தாங்க ஸோ வந்து எதனால் எடுத்தாங்கிறது ஃபுல்லாக வந்து கேட்போம். ஸோ வாங்க பையன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோவில் ஃப்ரெண்டில் வந்து சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓல்டு வெர்ஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து தம்பி வந்து இந்த வண்டி வந்து லைக் பண்ணி வந்து எடுத்திருக்காரு. ஸோ வந்து ஏன் அவர் மாசு ஹெல்மெட்டை கழட்ட மாட்டேங்கிறாருன்னு எனக்கு தெரியல. தம்பி ஏன் ஹெல்மெட் கழட்ட மாட்டேங்கிறீங்க? தம்பி மூஞ்சி பார்க்க கன்றாவியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அவர் மூஞ்சை மூடியிருக்காரு. ஸோ வந்து இவ்வளோ பெரிய வண்டி எடுத்து வண்டி எடுத்தனால மூஞ்சி மூடி இருக்கீங்களா இல்லை வந்து வீடியோ காட்டுறதுக்காக எடுத்தீங்களான்னு தெரில.
ஸோ ஓகே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு வண்டி ஒவ்வொரு லைக் பண்ணுவாங்க. நீங்கள் ஏன் தம்பி இந்த வண்டி லைக் பண்ணீங்க? இது டூ ஸ்ட்ரோக்காக இருக்கிறதே எடுத்து அப்போ நம்ம பட்ஜெட்டுக்கு வந்து இதுதான் கரெக்டாக செட் ஆச்சு. அதுக்காக இல்லை இல்லை இந்த ஓல்டு மாடல் நீங்கள் சூஸ் பண்ணுங்க. பட்ஜெட்டாக நம்ம வந்து பஜாஜ் இருக்குது நம்ம இது இருக்கும். ஸோ இந்த வண்டி பர்டிகுலர் நீங்கள் ஏன் சூஸ் பண்ணுங்க? டூ ஸ்ட்ரோக் அப்படி இருக்கா இது இருக்குது. ஓகே ஓகே. அந்த டூ ஸ்டோக்குனாலே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ்க்காக வந்து நிறைய பேர் வாங்குறாங்கிறது வந்து ஒரு நோட் பண்ண வேண்டிய பாயிண்டாக இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வண்டி லைக் பண்ணுவாங்க. ஸோ ஓகேவா, அதனால வந்து நான் இந்த கொஸ்டின் கேட்டேன். ஸோ வந்து எடுக்கும்போது என்ன ரேட் எடுத்தீங்க தம்பி? எடுக்கும்போது 7000 எடுத்தேன். ஓகே, வெறும் 7000 ரூபாய்க்கு தம்பி எடுத்துருக்காப்பில். ஏதாவது மாடல் செலவு எதாவது பண்ணியிருக்கீங்களா? மாடிஃபிகேஷன்னா ஹேண்டில் வந்து ஆர்எக்ஸோட மவுண்ட் போட்டிருக்கேன். ஓகே ஓகே. அப்புறம் 4 இண்டிகேட்டருமே வந்து ஆர்எக்ஸோட தான் போட்டிருக்கேன். அவ்வளோதான் மாடிஃபை வேறு மாடிஃபை. ஓகே ஓகே. அப்படியே எடுத்தோம்மா ஒரு 10,000 செலவு பண்ணியிருப்பீங்க. ஒரு 9,000 இருக்கும் மொத்தமாக வண்டி எடுத்துலேருந்து 9,000 கிட்ட செலவு பண்ணியிருக்கேன். அவ்வளோ. சர்வீஸ் காஸ்ட்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏன்னா நீங்கள் வந்து இது வந்து ஷோரூமுக்கு விட முடியாது, நீங்கள் போய் கடையில் ஓட் பண்ணுவீங்க. சர்வீஸ் காஸ்ட் வந்து இந்த பார்ட்ஸோட காஸ்ட்லாம் ஓகே, எல்லாமே ரொம்ப சீப்பாக தான் இருக்கும். ஓகே, அதில் பிரச்சனை. மற்ற வண்டிகளை எடுத்தோம்னா அது வந்து இப்போ ஆர்எம்ஃபைலாம் எடுத்தோம்னா அது டூமே வந்து 5,000 இருக்கும், 7,000 இருக்கும். ஓகே, ஆனால் இதுக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது, எதுவுமே சீப்பாக தான் இருக்கும். ஒரு 500 ரூபா 600 ரூபா 1500 அந்த அளவுக்கு பெட்ரெஸ் முடிஞ்சிடும் எதிர்த்தாலும். அதனால சர்வீஸும் பார்த்தோம்னா கம்மியாக தான் இருக்கும். இந்த கடையில் கொண்டே கொடுத்தோம்னா சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும், அவங்களும் கம்மியாக தான் செஞ்சுருவாங்க. அதனால் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்து மைலேஜ் மைலேஜை பற்றி பேசி ஆகணும். ஏன்னா வந்து பெட்ரோல் ரேட் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. நம்ம கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிறந்தப்போ வண்டி பிறந்தப்போ என்ன 20 ரூபா 200 வித்துட்டுருக்கோம், இப்போ வந்து 100 ரூபா வித்துட்டுருக்காங்க. அப்போருந்து இந்த வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ பெட்ரோல் வைஸ் மைலேஜ் வந்து உங்களுக்கு எவ்வளோ தருது இந்த வண்டி? மைலேஜ் 50 கொடுக்குங்க. ஓகே ஓகே, தாராளமாக கொடுக்குது, தாராளமாக கொடுக்குது. நம்ம வந்து பொறுமையாக ஓட்டுறோம், நம்ம நார்மலாக ஓட்ட அப்படின்னா 50 கொடுப்போம். நம்ம இன்னைக்கு நம்ம பொறுமையாக ஓட்டுறது அவசரத்தெல்லாம் ஓடி, நம்ம எங்கேயாவது அழுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வந்ததுன்னா நம்ம எவ்வளோ அழுத்துறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி புகையோட புகையை போயிடுறோம். ஓகே ஓகே. எங்கேயாவது வண்டி நடுவில் நிறுத்திருக்கா? ஏன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பெட்ரோல் இண்டிகேஷன் இருக்காது. ஸோ வந்து ஓல்டு மாடலுங்கிறனால ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து எந்த அறிகுறியில் வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்க? எந்த அறிகுறியில் வந்து வண்டி பெட்ரோல் போட்டிருக்கீங்க? பெட்ரோல் போடுறதுன்னா அதான் நிற்கும் இந்த அறிகுறி தெரியுமில நமக்கு, அந்த மாதிரி கேட்குறேன். ரிசர்வ் கண்டிஷன் மெயின் கண்டிஷன் அந்த மாதிரி ரிசர்வ் மெயின் இருக்குது. கரெக்டாக ரிசர்வ் போட்டு ஓட்டிட்டோம்னா கரெக்டாக ரிசர்வ் வந்தோன்னா அது வண்டி ஆஃப் ஆகிடும். நம்ம அந்த நேரத்தில் வந்து நம்ம ஆன் பண்ணிட்டு ஓட்டிக்கலாம். அவ்வளோ. எங்கேயாவது நடு வழி நின்றுருக்கீங்களா இந்த வண்டி வச்சுட்டு? இல்லை, இது வரைக்கும் அந்த மாதிரி எப்பவும் நிற்பாட்டுனது இல்லை. நிற்பாட்டாது நம்புறேன். ஓகே ஓகே ஓகே. அதனால நீங்கள் ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணிக்கிறீங்க போல கீக்கெல்லாம்? ஆமாங்க, பெட்ரோல் ஆன் ஆஃபுக்கு வந்து சாவி வச்சிருக்கிற மாதிரி கீ இருக்கிற மாதிரி. ஓகே, நான் ஃப்ரண்ட்டில் நான் பார்க்க காட்ட மறந்துட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிசர்வ் கண்டிஷன் வந்து தம்பி வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காரு. ஏன் இந்த மாதிரி கீ டைப்பில் போட்டிருக்கீங்க? அதாவது டூ ஸ்டோக்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை, மற்ற வண்டினா எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த வண்டினா என்ன பண்ணுவாங்க, ஒரு டியூ பிடிங்க ஓட்டினாலே வந்துடுவோம் பெட்ரோலு. ஓகே, அதாவது பாதுகாப்புக்காக தான் வந்து இதை நான் வாங்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் வண்டி எடுத்து புதுசாக அது ரிசர்வ் மெயின் ரிசர்வ் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. சரி, அதுக்கும் சேர்த்து இந்த மாதிரி ஒரே இதை பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி கிடையாது. ஓகே ஓகே. இப்போ வண்டி வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு வண்டி ஒரு பெட்டாக இருக்கும். ஓகேங்களா? இந்த வண்டி எனக்கு பெட்டு ராசி, இது வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒவ்வொரு டைமாக போயிருக்கேன். இந்த வண்டியை நீங்கள் 3வது ஓனர் கொடுத்து எடுத்துருக்கீங்க, உங்களுக்கு வந்து எதாவது பெனிஃபிட்டு, அதாவது வந்து இந்த வண்டி எனக்கு லக்கி வண்டி அப்படின்னு சொல்லுவீங்களா? அந்த மாதிரிலாம் சொல்கிறது இல்லை. வண்டி ஒரு தருதலை எடுத்து நானும் ஒரு தருதலை. இந்த வண்டி எடுத்து எனக்கு எந்த நல்லதும் நடக்கலை. போன வந்து போய் 0-1 வாரி பண்ணுங்க. நல்ல விஷயம் என்ன சொல்கிறீங்க? ஒவ்வொருத்தையும் அப்போ ஏன் இந்த வண்டி வச்சுருக்கீங்க? வண்டி வச்சுருக்கேன் ப்ரைடு. அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஒரு டூ ஸ்டோக் வச்சுருக்கோம், அதாவது கூட்டத்தில் எங்கேயா போகிறோம் அப்படின்னா தனியாக தெரியும், தனியாக தெரியும். தம்பி கஷ்டப்பட்டு வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு 7000 ரூபா கொடுத்து வண்டி எடுத்தாலும், பட் வந்து அவருக்கு ராசி இல்லாத காரணத்தால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வண்டியை தம்பி கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறாப்புல. ஸோ வந்து தம்பி வந்து பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக வாங்க போகிறவங்களுக்கு, அதாவது வந்து புதுசாக வாங்க மாட்டாங்க இந்த வண்டி வந்து ஸ்டாப் பண்ணி பல வருஷங்கள் ஆச்சு, செகண்ட்ஸில் வாங்க போகிறவங்களுக்கு இதை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக பாருங்கள். டூ ஸ்டோக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இதில் வந்து நான் ஏமாந்துட்டேன், இது வந்து எனக்கு பெனிஃபிட்டாக இருந்தது, அவங்க சொல்லியே எடுத்தாங்க. ஸோ வந்து புதுசாக வாங்க போகிறவங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த வண்டியில் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். என் வண்டியில் வந்து உங்கள் வண்டியை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து நீங்கள் ஏதாவது வந்து இதை பார்த்து வாங்கன்னு ஆடியன்ஸ்க்கு சொல்லலாம். அதாவது டூ ஸ்ட்ரோக் இருக்கிறீங்கன்னா மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா இன்ஜினை மட்டும் பாருங்கள். இன்ஜின் பக்காவாக இருக்குன்னா வண்டியில் எதுனாலும் மாற்றிக்கலாம். இன்ஜின் பக்காவாக இருக்கான்னு பார்த்து வாங்க. மற்றபடி எதுவுமே பிரச்சனை இல்லை, எத்தனை நாள் கழட்டி வச்சுட்டு பூசு மாற்றிடலாம். இன்ஜினில் ஏதாவது வேலை அப்படின்னா மட்டும் அது நீங்கள் காஸ்ட்டு கண்டிப்பாக அதிகமாகிடும். இன்ஜினை தொட்டாலே 7 ரூபா தான். அந்த மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துன்னு வண்டி பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வண்டியோட ரேட்டே வந்து 7000 ரூபா தான். இப்போ இன்ஜினில் மறுபடியும் வேலை பார்க்கணும் அப்படின்னா தொட்டனால 7000 ரூபா ஆகிடும். அதனால் வண்டி எடுக்கிறதா ஃபஸ்ட்டு இன்ஜினை பார்த்துருவேன். ஓட்டி பார்த்து நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது ஓகே அப்படிங்கிற ஃபுல்ஃபில்லாக இருந்தால் மட்டும் வண்டி எடுங்க.
இந்த வண்டியில் நீங்கள் என்ன ப்ளஸ்ன்னு பார்ப்பீங்க? நம்ம சேனல் நேம் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் தான். ஸோ வந்து இந்த வண்டியில் என்ன ப்ளஸ்ன்னு பார்ப்பீங்க? உங்களுக்கு ப்ளஸ் பிக்கப் இருக்கும். ஓகே ஓகே, நம்ம எதிர்பார்க்குற பிக்கப் இருக்கும். சவுண்டும் நமக்கு பிடிச்ச மாதிரி கேட்கவே வேணாம், அது ஒரு மிதக்கிற ஃபீல் தான். அந்த மாதிரி இருக்கும் வண்டி ஓட்டுறதே வந்து, இந்த வண்டி எடுத்து ஓட்டுறதே வந்து சவுண்டுக்காக தான். ஓகே ஓகே, மைனஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? எனக்கு வந்து இது வந்து பிடிக்கல, நெகட்டிவ், இது கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ண நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? 1995 வாங்கின வண்டி நீங்கள் இன்றைக்கி மைனஸ் சொல்கிறீங்க, எனக்கு வந்து இதை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது சொல்லுதான் சொல்லலாம். மைனஸ்ன்னு பார்த்தோம்னா வண்டி வந்து கொஞ்சம் வைப்ரேட் ஆகும், அவ்வளோதான். ஓகே ஓகே, ஒரு டாப்லாம் போகும்போது ஹேண்டில் லைட்டாக வைப்ரேட் இருக்கும், ஆனால் ரொம்ப அது வந்து எதுவும் தோணாது, ஆனால் கொஞ்சம் வைப்ரேட் இருக்கும் அந்த மாதிரி. அது மட்டும் தான் மற்ற எதுவும் வருது. ஓகே 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 ஓகே, வேறு எதாவது நீங்கள் எதாவது சேனலில் அட்வைஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறீங்க? இருக்காது, புதுசாக வாண்டி வாங்கிறப்போ ஏதாவது அட்வைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியாது. இல்லை ஓகே, தம்பி வந்து அவரே வந்து தாழ்த்தி பேசுறாரு, அப்படிலாம் நினைக்கிறார் தம்பி. எல்லாருமே வந்து நமக்கு தெரிஞ்சது பகிரலாம்ல, அட்வைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு பெரிய எல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஓகே, நம்ம சேனல் நேம் வந்து ஃப்ளாக்கிங் சேனல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தால், ஸோ உங்கள் சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே தம்பி சொல்லிட்டாப்பில். ஸோ ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ரிவ்யூ எடுக்கிறோமோ இல்லையோ எல்லா வண்டியும் வந்து ஒரு ரவுண்ட் ஓட்டி பார்த்துறது. ஸோ 1995 வந்து வண்டியை வந்து நம்ம வந்து ஓட்டி பார்க்க போகிறோம். ஸோ ஐயோ, அது மாதிரி பெர்மிஷன் கேட்க மறந்துட்டேன். தம்பி ஒரு டைம் வண்டி வண்டி ஓட்டி பார்க்கலாமா? ஓகே தம்பி, பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. ஸோ வாங்க, வண்டி வந்து ஒரு ரவுண்டு ஓட்டி பார்த்துக்கோங்க. ஓகே, ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1995 வாங்கின வண்டியை வந்து நம்ம வந்து ஓட்டி பார்க்க போகிறோம். ஸோ 2022 வந்து ஓட்டி பார்க்க வேண்டிய நிலமை வந்து இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓல்டு வெர்ஷனை வந்து நம்ம ஓட்டின ஒரு ஃபீல் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ரிவ்யூ எடுக்கிறோமோ இல்லையோ எல்லா வண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓட்டி பார்த்துருவோம். ஸோ வாங்க, எப்படி இருக்கு வண்டி ஓட்டி பார்ப்போம். அப்படி ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீயாக இருக்கு, அதாவது வந்து ஒரு தூக்கின ஸ்டேஜில் வந்து இருக்குது. நம்ம ஹேண்டில் பேர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்படி வந்து ஃப்ரண்டில் போகிற மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம இப்படி, அதாவது வந்து நமக்கு ஈக்குவலான ஹேண்டில் உள்ளதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. தம்பி சாவி ரொம்ப திரும்புது தம்பி, ஓ அது சாவியோடு சேர்ந்து திரும்புது. 1995 அப்படி தான் இருக்கும். ஓகே ஓகே ஓகே, திருப்பியாச்சு. எல்லா கீரை ஃப்ரண்ட்லையா பேக்லையா? ஓகே 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 ஓகே, நீங்கள் அப்படியே சொல்லுங்கள், தப்பு இல்லை தப்பு இல்லை. ஓகே ஓகே ஓகே, கொஞ்சம் புரியுது. அது ஒரு ஃபீல், அந்த RX சாரி டிவிஎஸ் மேக்ஸ் 100 ஒரு தனி சவுண்டு தான். அந்த இந்த சவுண்டு, அப்புறம் வந்து புல்லட்டு, RX 100 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் தட் சவுண்டுக்காகவே மோஸ்ட் எடுப்பாங்க போல். ஸோ ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு வீடியோ வந்து பார்த்து உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். வட்டுங்களா?